இன்றைக்கி கசகச அல்வா ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த வெயில் காலத்தில் வாய் புண்ணுக்கு அதுக்குன்னா கசகச அல்வா மெயினாக சாப்பிடுவாங்க. அந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு டம்ளர் கசகசன்னா 1.5 கப் ஜீனி, 50 ml நெய், அதில் 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கணும் ஒரு பபுள்ஸ் வர வரைக்கும். அது வந்தோடையே கசகசாவை எடுத்து போட்டுட்டு மூடி வச்சிடணும். 1 hour கழித்து அரைக்கலாம். 1 hour கழித்து பார்க்கலாங்க. இப்போ இது வந்து வடிகட்டிக்கலாம். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க, தண்ணி இருந்தால் அரைக்காது. தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு செட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேங்க. இது செட்டு அரைச்சிருக்கேங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும், தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த இதுவும் இன்னொரு தடவை அரைச்சிட்டு ஃபுல்லாக வானொலியில் ஊற்றிட்டு காட்டுறேங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்போ தான் டக்குன்னு கசகச அல்வா ரெடி ஆயிரும். தண்ணி ஊற்றுனா அந்த தண்ணி இது கெட்டு போயிடும் சீக்கிரமாக. இப்போ செகண்ட் இதுவும் அரைச்சிட்டேங்க பாருங்க. அதே மாதிரி நைஸாக கெட்டியாக அரைச்சிட்டு வரணும். இப்போனா நம்ம 2 பேர் தான் இருக்கோம் ஃபேமிலியில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கோம். அப்போனா கிரைண்டரில் போட்டாங்க கசகச அல்வானா. இப்போ நம்ம மிக்சிலேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. எங்கள் அம்மா பாட்டினா கிரைண்டரில் அதை போட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போயும் எங்கள் தீபாவளிக்குனா வந்து கசகச அல்வா தான் மெயினாக இருக்குங்க. இப்போ சீனியை போட்டு நல்லா 1 செகண்ட் கரைச்சிட்டோம்னா அந்த இது கரையும் சேரும். நிமிஷம் கரைஞ்சப்புறம் அடுப்பில் வைக்கலாம். இது நல்லா கரைஞ்சப்புறம் அடுப்பில் வைக்கலாம். தண்ணி விட்டாப்புல வந்துட்டு பாருங்க. அதுக்கு தான் தண்ணியே சேரக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்படின்னு இருந்தால் இது ரொம்ப நாள் 15 days வரைக்கும் அப்படியே இருக்கும். வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணியே பசங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் அப்படியே தண்ணி விட்டாப்புல ஆகிட்டேன். அந்த ஜீனி கரையை அப்படியே தண்ணி விட்டாப்புல போயிட்டு இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு சிம்மில் தாங்க வச்சுக்கணும். ஃபுல்லாக சிம்லேயே தான் ஓட்டணும். இந்த ஜீனி கரையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கலந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை சேர்த்திட்டே இருந்தோம்னா இப்போ பாருங்கள் அந்த ஜீனி நல்லா தண்ணி விட்டாப்புல இட்டு தானே கலர் பாருங்கள் இப்போ ஒயிட்டாக இருக்குதா. அது கொஞ்சம் சுண்டு சுண்டு வேக வேக அந்த கலர் கசகச கலர் வந்துடும். இப்படி சுற்றி எடுத்து விட்டுட்டே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்திரம் வந்து கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக அடிக்கட்டாமல் இருக்கும். இப்போ வச்சு 2 minutes ஆச்சுங்க. பாருங்கள் சுற்றி பபுள்ஸ் வருது பாருங்கள். பாருங்கள் சுற்றி பபுள்ஸ் வருதா. இப்போ சிம்மில் வச்சிடணும். ஃபுல்லாக சிம்மில் வச்சா தான் நம்ம மேலே தெளிக்காமல் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக அதுலேருந்து நெய் ஊற்றிக்கலாம். மைசூர் பாக் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பண்ணுவோம்மாங்க, அதே மாதிரி தான் கொஞ்சம் இதாக பண்ணணும், இல்லாட்டினா தெளிக்கும் நம்ம மேலே. இப்போ பாருங்கள் ஊற்றும் போது ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருந்ததா, இப்போ பாருங்கள் லைட் ப்ரௌன் கலராக இருந்திருக்கு. பாருங்கள் கொதிக்குது நல்லா. இப்போ இன்னொரு 4-5 minutes ஆகிட்டு இன்னொரு தடவை நெய் ஊற்றிக்கலாம். அந்த நெய் உள்ளே இழுக்க இழுக்க அப்படியே நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வரணும்.
நெய் இவ்வளோ அவ்வளோனா இல்லைங்க, நம்ம ஊற்றுறது தான். நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் விட்ட நெய்யெல்லாம் இழுத்துட்டு 2 டைம்ஸ் விட்டுருக்கேன். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம வச்சு மீதி நெய்யும் ஊற்றுறேன். இது பசு நெய் வாங்கி நான் காய்ச்சின நெய்ங்க, அதனால் அந்த உருண்டை உருண்டையாக இருக்குது. நான் எப்பயுமே வெண்ணெய் வாங்கி தாங்க காய்ச்சுவேன். இது அப்படியே என் நெய் இழுத்து. இப்போ நம்ம இந்த பொருள்லாம் போட்டது, இது ஒரு 1/4 கிலோ அளவு கசகசால்வா வருங்க. நம்ம கடையில் வாங்கினா எவ்வளோ காசு ஆகுது, ஆனால் நம்ம 1 ஹவரில் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் ஈஸியாக. இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா சுருண்டு வந்திருக்கு. பாத்திரத்தை விட்டு நல்லா வெளியில் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இதுதாங்க பதம். ஆறுனா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிரும். அப்போ எடுத்து ஸ்பூனில் எடுத்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இதை நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க, அவ்வளோதாங்க. இதாங்க பதம். ஆறுனா இன்னும் நல்லா வருங்க. ஈஸியான கசகசால்வா ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. பாய்.